அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் 10 சிம்ம ராசியில் 10 பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதம் தொழில் மற்றும் லாபங்களை குவிப்பதில் கவனம் செலுத்தலாம். உத்தியோகத்தில் உள்ள வாய்ப்புகள் மறுபரிசீலனை செய்ய தூண்டும். எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கும். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இருக்கலாம். உங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் மாற்றம் இருக்கலாம். இந்த மாதத்தில் வாழ்க்கையின் நிதி அம்சத்தில் அதிர்ஷ்டம் இருக்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவு பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையில் சாதகமற்ற முடிவுகள் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களை விட்டு தூர இடத்தில் தங்க வேண்டி இருக்கும். துலாராசிக்காரர்கள் சிலருக்கு திருமண வாழ்வில் உறவில் பிரிந்து செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. காதல் மற்றும் உறவில் கர்ம நிகழ்வுகள் தூண்டப்படக்கூடிய காலகட்டம் என்பதால் உறவு விஷயங்களில் ஒதுங்கி இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் வாழ்க்கை துணை பங்குதாரர் மீதான செலவுகள் இருக்கலாம். நிதிநிலையை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் பண வரவு நன்றாக இருக்கும். பணியிடத்தில் எதிர்பாராத பணப்பலன்கள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் முதலீடம் மற்றும் வர்த்தகம் போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டம் கூடும். இருப்பினும் மனைவி பங்குதாரருக்கு மருத்துவ மனை சார்ந்த செலவுகள் இருக்கலாம். இதனால் பணத்தை சேமிப்பதில் சிரமம் இருக்கலாம். உங்கள் நிதிநிலைமை மேம்பட அங்காரகன் பூஜை செய்ய நன்மை நடக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம். பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்து வெளிவர உத்தியோகத்தில் வழக்கத்திற்கு மாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். இக்காலகட்டத்தில் பெண் ஊழியர்கள் உத்தியோகத்தில் சிரமமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அங்கீகாரமும் ஆதரவும் கிடைக்கும். இருப்பினும் பணியிடத்தில் பங்குதாரர்களை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரையில் இந்த மாதம் வியாபார கூட்டாளர்கள் மற்றும் விநியோக சேனல்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஒப்பந்தங்களை புதுப்பித்தல் போன்ற அசாதாரண அறிகுறிகள் இருக்கலாம். வியாபார சூழலில் புதிய இயல்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் லாபம் மற்றும் வருமானம் நன்றாக இருக்கும். தொழிலில் முக்கிய செயல்பாடுகளில் பின்னடைவுகள் இருந்தாலும் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். தொழில் வல்லுநர்கள் பொறுத்தவரையில் தொழிலில் தவறான புரிதல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சுமாரான காலமாக இருக்கும். பெண் கூட்டாளிகளால் தொழிலில் சங்கடங்கள் மற்றும் அவப்பெயர் ஏற்படலாம். சொந்த தொழிலில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் வருமானம் நன்றாகவே இருக்கும். தொழிலை மேன்மை பெற சுக்கிரன் பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். மன அமைதியை குலைக்கும் வகையில் பயம் மற்றும் பதட்டம் இருக்கலாம். இந்த மாதத்தில் தூக்கமின்மை ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுத்தலாம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் மாணவர்கள் கல்வியில் ஒட்டுமொத்த கலவையான முடிவுகளை பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில்
ஒருபுறம் மந்தத்தன்மையும் மறுபுறம் பாடங்களில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வதும் இருக்கலாம். துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கவனக்குறைவு ஏற்படலாம். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நீண்ட தூர துலாம் ராசி சித்திரை 3-4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தயக்க குணத்தை விடுவது வெற்றிக்கு உதவும். இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளியிலும் உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ராசியில் குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படும். மற்றவர்கள் மத்தியில் உங்களது பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்காது. எனவே அறிவுரைகள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சிக்கலான கட்டங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் முடிவில் எதிர்பார்த்தபடி சாதகமான பலன் கிடைக்கும். கூடுதலான லாபம் கிடைக்க அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலும் மனசோர்வும் அடைய நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம். பிள்ளைகள் மூலம் வீண் செலவு சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரலாம். கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் உடனடி முடிவு கிடைக்காமல் இழுபறியான நிலை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் வீண் அலைச்சல் உண்டாகும். எதையும் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் 1-2-3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் புதுமையான சிந்தனைகளை உடையவர்கள். இந்த மாதம் செலவு குறையும். எதிலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். மன தெளிவு உண்டாகும். திடீர் இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ஆனால் மனதில் ஏதாவது குறை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்படுவார்கள். நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்ப வருமானம் உயரும். பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளை மதித்து நடப்பார்கள். கலைத்துறையினருக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். அயல் நாட்டில் இருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். நினைத்தபடி பணவரவுகளை பெறலாம். லாபத்தையும் பெறுவார்கள். பெண்களுக்கு எந்த சூழ்நிலையும் நிதானமாக யோசித்து எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பயணம் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக எடுக்கும் முடிவுகளில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.